இதுவரை எந்த விதமான பதிலும் தமிழக அரசோ கவர்னரோ சொல்லவில்லை. ஆகவே இதை இன்றைக்கு வெளியிட வேண்டும், மக்களுக்கு உண்மைகள் தெரிய வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. இது நாங்கள் கொடுத்தது ஒரு துளிதான். இன்னும் பல ஊழல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன, அவற்றையெல்லாம் தொகுத்து கொண்டிருக்கின்றோம். இதைவிட மிகப்பெரிய மெகா ஊழல்கள் பல விஷயங்களில் நடந்திருக்கின்றன. அதையும் இதையும் சேர்த்து நாங்கள் இப்போதே மக்களிடம் விநியோகம் செய்வோம். தேர்தலில் இந்த அரசாங்கத்தின் மீது இந்த குற்றச்சாட்டுகளை வைத்துத்தான் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்களிடம் சொல்லப்படுகிறது.